சார், எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த புதிய ஆண்டுல எந்தெந்த அதிர்ஷ்ட ரத்தினங்கள் போட்டா அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் சார்? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி மாது. அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனம் என்ன இந்த ஆண்டுன்னு கேக்குறீங்க. மேஷ ராசிக்காரர்கள் புஷ்பராகம் அணியணும். அந்த புஷ்பராகம் அணிந்தால் மிகச்சிறந்த வெற்றிகள் அவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுல ப்ளூ சஃபயர் போடணும். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சனியுடைய துன்பங்கள் ஒழிய ப்ளூ சஃபயருடைய பயன்பாடு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கோமேதகத்தை பயன்படுத்தணும். அந்த கோமேதகம் வந்து அது வெள்ளி இலவா நீரும் மிகச்சிறந்த வெற்றிகளை கோமேதகம் உருவாக்கி தரும். கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எல்லோ சஃபயர் இல்லாட்ட எமித்திஸ்ட் அணிவதும் அவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை எல்லாம் உருவாக்கி தரும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டிலே மாணிக்க மணியனும் அதனுடைய வெற்றி மிகச்சிறந்த அளவிலே இருக்கும். அதே போல கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மரகதம் அணிவது என்பது நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டிலே வைரம் அல்லது மரகதம் இரண்டிலே எதை அணிந்தாலும் மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டிலே பவழம் அணிவது என்பது நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிலே மாணிக்கம் அணிவது நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எமரால் அணியணும். மரகதம், மரகத வடிவே மதுரித பதமே நம்பாழ சொல்றோம், அந்த மரகதம் வெற்றிகளை தேடி தரும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜிர்கான் சொல்லக்கூடிய அமெரிக்கன் டைமண்ட் மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மாணிக்கம் அணிவது என்பது அவர்களுக்கு உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து விடும். அவ்வளவு நல்ல காலமாக இந்த ரத்தினங்கள் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. ஆனால் ரத்தினங்களை தேர்வு செய்யக்கூடியவங்கம்மா அந்த ரத்தினங்களை தகுந்த ஜோதிட ஆலோசனை பெற்றுத்தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர இதை நான் போய் வெளியிடங்களில் வாங்கினேங்கிறது அது சரியில்லை. என்ன காரணம்னா ரத்தினங்களிலே பல வகை உண்டு, ரத்தினத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் உண்டு, அதை அறிந்து அவர்கள் செயல்படுத்தட்டும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், ஆனா எவ்வளவு வெயிட்ல நாங்க போடணும் சார்? ஆமா, அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையுமே இந்த அளவிற்கு வெயிட் உள்ளது, இந்த ரேட்டிஸ் இவ்வளவு கிராம் மில்லி கிராம் அந்த கணக்கு வித்தியாசம் இருக்கு. அதை பார்த்தவர்கள் செய்கிற போதுதான் ஒன்னு அந்த வெயிட், இன்னொன்னு அதனுடைய கலர் தேர்ந்தெடுப்பது, அந்த கல்லுடைய வடிவத்தை தேர்ந்தெடுப்பது, இப்படி பல கணக்குகள் இருக்கு. அது அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து, தசாம்சத்தை பார்த்து, நவாம்சத்தை பார்த்து, இந்த ஒவ்வொன்றையும் வைத்துதான் நம்ம அதை முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணுகிற போதுதான் நல்லா இருக்கும். வெறும் ராசி கட்டத்தை வச்சு மட்டும் நவரத்தனங்களை முடிவு பண்ணக்கூடாது. சரிங்க சார், ஆனா எந்த விரல்ல போடணும் சார் அதிர்ஷ்ட ரத்தினங்கள்? பொதுவாகவே கேட்டீங்கன்னா மோதிரங்கள் அணிவதாக இருந்தால் மோதிர விரல். ஆனால் எல்லாருமே வந்து மோதிரங்கள் தான் அணியணும்னு இல்லை, சிலர் டாலர் அணியணும், அவங்களுக்கு வெற்றிகளை தரும். சிலர் வந்து தோடுகளாக அணிந்து கொள்ள வேண்டும், அது வெற்றிகளை தரும். அது கூட அவரவர் ஜாதகத்திலே எந்த உறுப்பிலே இவர்கள் அணிந்தால் வெற்றியை தரும்னு இருக்கும். அதை பார்த்து ஜோதிடர்கள் சொல்வாங்க, அப்படி அணிந்தால் தான் அது வெற்றியை தரும்.